குஜராத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி மகசேனா, தகோத், வதோதரா, பாவ்நகர் ஆகிய நான்கு இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இவற்றுடன் சேர்த்து மொத்தம் எட்டு இடங்களில் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் மணீஷ் திவாரி, செய்தி தொடர்பாளர் அலோக் சர்மா உள்ளிட்டோர் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். ஆம் ஆத்மி கட்சி சார்பில் பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான், ராகவ் சத்தா ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் முதல்கட்டமாக டிசம்பர் ஒன்றாம் தேதி 89 தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டமாக டிசம்பர் ஐந்தாம் தேதி 93 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மொத்தம் 1621 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 4,91,00,000 பேர் வாக்களிக்க உள்ளனர். இமாச்சல பிரதேசம் மற்றும் குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் டிசம்பர் 8ஆம் தேதி எண்ணப்படுகின்றன.